இன்றைய நிகழ்வில் சுதந்திர போராட்ட மாவீரர்கள் மாஸ்கரேனே அவர்களையும் புரட்சி வீரர் மங்கள் பாண்டே அவர்களை பற்றியும் வங்க பிரிவினை பற்றியும் காணவிருக்கிறோம். 1963 ஜூலை 19 தனது இறுதி மூச்சை நிறுத்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆனி மாஸ்கரேனை நாம் நினைவு கூறுவோம். சமஸ்தான அரசாக இருந்த திருவாங்கூர் ஒரு புதிய மாற்றத்திற்கு உட்பட சாதி மதங்களை கடந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் பங்கு பெற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த இயக்கங்கள் உதவின. மேலும் மிகவும் பொறுப்பான அரசாங்க பிரதிநிதியாக இருக்கவும் இந்த இயக்கங்களே உதவி செய்தன. இவற்றின் காரணமாக 1938 திருவாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் உருவானது. அக்கம்மா செரியன் மற்றும் ரோசம்மா புன்னோஸ் ஆகியோருடன் ஆணையும் சேர்ந்து திருவாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த முதல் பெண்மணிகளாய் இருந்தனர். 1938 இவரது வாழ்க்கை மற்றும் சொத்தின் மீது திரும்ப திரும்ப தாக்குதல்கள் நடைபெற்றன. மேலும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் தாக்கப்பட்டனர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாஸ்கரேனே அவர்கள் ஈடுபட்டார். 2 பிறகு இவர் திருவாங்கூர் சமஸ்தான காங்கிரஸின் செயலராகவும் தேர்வு செய்யப்பட்டார். 1948-1952 திருவாங்கூர் கொச்சி சட்டசபையின் உறுப்பினராக இவர் சேவை செய்தார். திருவாங்கூர் சட்டசபையில் இவர்தான் முதல் பெண் அமைச்சராக விளங்கினார். திருவாங்கூர் கொச்சி சட்டசபை தொகுதிக்கு பிரதிநிதியாகவும் இருந்தார். 1963 ஜூலை 19 ஆனி மாஸ்கரேனே மரணமடைந்தார். இந்த மண்ணின் மாபெரும் புதல்விக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவிப்போம். அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் பாலியா மாவட்டத்தில் 1827 ஜூலை 19 பிறந்த மங்கள் பாண்டே அவர்களையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். இவரது வீரமானது உள்ளூர் சிப்பாய்களின் மனதில் சுதந்திர தீயை மூட்டியது. தரக்கூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 34வது காலாட்படையில் சிப்பாயாக இருந்தவர்தான் மங்கள் பாண்டே. 1857 பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஒரு புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியை அறிமுகம் செய்தனர். இந்த துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பவும் கிரீஸ் தடவப்பட்ட கார்ட்ரிட்ஜுகளை கடித்து துப்பவும் ஒரு சிப்பாய் தேவைப்பட்டார். கார்ட்ரிட்ஜுகளில் தடவப்பட்ட மசகு எண்ணெய் பன்றிக் கொழுப்பு அல்லது பசுமாட்டின் கொழுப்பு என்ற வதந்தி சிப்பாய்களின் மத்தியில் பரவியது. கார்ட்ரிட்ஜுகளின் மீது பிரிட்டிஷார் வேண்டுமென்றே அத்தகைய கொழுப்பை தடவியிருந்தனர் என்ற நம்பிக்கை சிப்பாய்களின் மத்தியில் நிலவியது. 1857 மார்ச் 29 பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக சக சிப்பாய்கள் கிளர்ந்து எழ வேண்டுமென்று பாண்டே முயற்சி மேற்கொண்டார். அந்த அதிகாரிகள் இருவரையும் மங்கள் பாண்டே தாக்கினார். அந்த தாக்குதல் முயற்சி கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு பாண்டே தன்னைத்தானே சுட்டுக் கொள்ள முயற்சியும் செய்தார். இவரது முயற்சி தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் பாண்டே விசாரணைக்கு பின் மரண தண்டனைக்கு ஆளானார். 1857 ஏப்ரல் 8 இராணுவ விசாரணைக்கு பிறகு பாரக்பூரில் தூக்கிலிடப்பட்டார் மங்கள் பாண்டே. இந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதத்திற்கு பிறகு 1857 மே 10 மீரட்டிலே சிப்பாய்கள் கலவரத்திலே ஈடுபட்டனர். இது 1857 சுதந்திர போர் மூழ்வதற்கு வழிவகுத்தது. இத்தகைய சுதந்திர போர் மூழ்வதற்கு காரணமாக விளங்கிய புரட்சி மாவீரர் மங்கள் பாண்டே அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1905 ஜூலை 19 வைஸ்ராய் கர்சன் பிரபு வங்காள பிரிவினையை அறிவித்தார். இந்த சமயத்தில் வங்கம் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக இருந்தது. இன்றைய பங்களாதேஷ், பீகார் மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகளும் வங்கத்தில் சேர்ந்திருந்தன. நிர்வாக வசதிக்காக வங்காளம் பிரிக்கப்படுவதாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தெரிவித்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களின் நலன்களுக்காகவே இவ்வாறு பிரிவினை செய்யப்பட்டது. முதன்மையான பிரிட்டிஷ் நோக்கமானது வளர்ந்து வரும் தேசியவாதத்தின் செல்வாக்கை தடுப்பதே ஆகும். வங்காள மக்களை பிளவுபடுத்துவதே ஆகும். பிரிவினைக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியானது கூட்டங்களை ஏற்பாடு செய்து பிரிவினைக்கு எதிராக மனுக்களை சேகரித்து பிரிட்டிஷ் ஆட்சியர்களிடம் அளித்தது. மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்பாடு செய்தது. வெகு மக்கள் திரளின் நவீன போராட்ட முறைகள் அங்கே வளர்த்தெடுக்கப்பட்டன. இந்த சமயத்தில் கிருஷ்ணகுமார் மித்ரா என்பவர் தனது சஞ்சீவ் பாணி என்ற பத்திரிகையின் வாயிலாக வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கும்படி முதல் முறையாக வெளிப்படையான அறைகூவலை விடுத்தார். பிரிட்டிஷார் பொதுமக்களின் இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் 1905 அக்டோபர் 19 வங்காளத்தை பிரித்தனர்.
பிரிவினைக்கு எதிராக மக்கள் பெருமளவில் திரண்டு போராட்டங்களை நடத்தினர். மக்களை பிளவுபடுத்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நினைத்த போதிலும் இந்த பிரிவினையானது மக்களை ஒன்றுபடுத்தியது, வலுப்படுத்தியது. இந்த இயக்கமே சுதேசி இயக்கமாக உருப்பெற்றது. இத்தகைய இயக்கங்களில் தன் இன்னுயிரை ஈந்த மாவீரர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.